எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து சுகபோகங்களும் உங்களை வந்து அடைய 7 நாட்கள் மட்டும் இந்த தீபத்தை இந்த நேரத்தில் ஏற்றி பாருங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பேச போகிறோம். இது என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கால வேலை. ராகு கால வேலையில் 7 நாட்கள் தொடர்ந்து நாம் தீபம் ஏற்றுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, எந்த கிழமையில் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன பலன், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக திருமணம் ஆகாத பெண்கள் துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தினங்களில் வரக்கூடிய ராகு கால வேலையில் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துகிட்டு அதை ரெண்டாக வெட்டிட்டு பிழிஞ்சிட்டு அதை ஒரு தீபம் மாதிரி, அதாவது உள்நோக்கி மடித்து தீபம் மாதிரி விளக்கு மாதிரி ஆக்கி அதில் திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டோ அல்லது நெய் விட்டோ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட திருமண தடையும் நீங்கும், விரைவாக திருமணம் நடந்து முடியும், நல்ல இடத்துல வரன் கிடைக்கும். இது திருமண தடைக்கு மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், விரைவாக அற்புதமான வகையில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு காரியம் செய்கிறீர்கள், அந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும், அந்த காரியம் தோல்வி இல்லாமல் இனிதே நடைபெற்று முடிய வேண்டும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா ராகு கால வேலையில் போட்டுட்டு நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடும் போது அந்த செயல் பார்த்தீங்கன்னா வெற்றி அடையும். ஆனால் இந்த ராகு கால வேலை அப்படிங்கிறது எல்லா நாளுமே வருது, தினமுமே வந்துட்டுருக்கு இல்லையா. இதில் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த தினம்தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க தீபம் போடுங்க அப்படின்னுட்டு. அப்போது மற்ற நாட்களில் நாம் தீபம் போட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களுமே நாம் வந்து ராகு கால வேலையில் தீபம் போடுறதுனால நவ கிரகங்களுக்கும் உண்டான பலன் உங்களுக்கு கிட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதன் மூலமாக நமக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறது எந்த நாளில் என்னென்ன தீபம் போடுவது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம். முதல்ல சொல்வது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. நவ கிரகங்களில் சூரிய பகவானினுடைய அருட்கடாட்சம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அரசு உத்தியோகத்திலே தடை வந்துட்டு இருக்கு, உடல் நோய்களில் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு வருத்தப்படுறவங்க சூரிய பகவானை நோக்கி முறையாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு கால வேளையிலே சூரிய பகவானுக்கு பாரிஜாத மலரை அர்ச்சனையாக சாற்றி இந்த நெய் தீபத்தை, அதாவது சாதாரணமாக அகல் விளக்கில் நெய் ஊற்றிட்டு ரெண்டு திரிய ஒன்றா துரிச்சிட்டு நாம் தீபம் போட்டீங்க சூரிய பகவானுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படிப்பட்ட தடையும் விலகும், அரசு உத்தியோகம் விரும்பியபடியே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை ஆயிட்டுருக்கு, செவ்வாய் தோஷத்தினால செயல்களில் தடை வந்துட்டுருக்கு அப்படின்னுட்டு வருத்தப்படுறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால வேளையிலே அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நவகிரகங்களில் வீற்றிருக்கும் செவ்வாய் பகவானுக்கு செம்பருத்தி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து அகல் விளக்கிலே நெய்ய ஊற்றியோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ நாம் தீபம் போட்டு வழிபாடு செய்து வர செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷ பாதிப்புகள் அனைத்தும் விலகி சுபம் உண்டாகும். அடுத்து புதன். புதன் பகவான் அப்படிங்கிறவர் புத்தியை கொடுக்கக்கூடியவர். வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு நாம் செல்லணும்னா புதன் பகவானினுடைய அருட்கடாட்சம் வேண்டும். புதன் அருள் குழந்தைகளுக்கு ரொம்பவே தேவை. இந்த புதன் புத்தி சில பேருக்கு நடந்ததுன்னா அது சில பேருக்கு கிராஸாக கூட இருக்கலாம், அதாவது நெகட்டிவாக கூட இருக்கலாம். இப்படி புதன் பகவானால் கெடுபலன் நடக்கிறது மற்றும் புதனினுடைய அருள் வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா
புதன்கிழமை நாளன்று ராகுகால வேளையிலே நவகிரகங்களிலே வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு துளசி இலையை கொண்டு அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்ய புதன் பகவானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை திருநாள். வியாழன் அப்படிங்கிற கிழமையே குரு பகவானுக்கு உரிய ஒரு அற்புதமான கிழமை இல்லையா. வியாழக்கிழமை அன்று ராகு கால வேளையிலே நவகிரகங்களில் வீற்றிருக்கும் குரு பகவானுக்கு சாமந்தி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வர குரு ஜாதகத்தில் வலிமை பெறுவார். குருவினுடைய சுப பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக தொழில் வளர்ச்சியடையும், பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும், செய்வதெல்லாம் வெற்றியாகும். குருவினுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய நாள், அன்று அம்பிகைக்கும் உரிய நாள், துர்காதேவிக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ரெண்டு வழிபாடு செய்யலாம். அதாவது வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையிலே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு அரளி மலரை கொண்டு நாம் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்து வர சுக்கர பகவான் வலிமை பெறுவார். சுக்கர பகவானின் பரிபூரண அருளாசியால் உடனடி செல்வமேன்மை உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒன்று. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்று ராகு கால வேளையிலே துர்கைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி நாம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர துர்கைக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு நிற மலர்களை சாற்றிட்டு நாம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய பயம் நீங்கும், தைரியம் உண்டாகும், தாலிபாக்கியம் நிலைத்து நிற்கும். இந்த ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய கிழமை. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, அதாவது ஏழரை சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, இந்த மாதிரியான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை அன்று ராகு கால வேளையிலே நவகிரகங்களிலே வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கோ அல்லது சனி பகவானுக்கு என்று பிரத்யேகமாக தனி சன்னதியானது இருக்கும். இப்படி தனி சன்னதி சனி பகவானுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு சங்கு மலர்களை, சங்கு புஷ்ப மலர்களை சனி பகவானுக்கு சாற்றி அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வர சனி தோஷம் விலகும். சனி பகவானினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதும் இருக்கக்கூடிய கிழமைகளில் எந்தெந்த கிழமை எந்தெந்த கிரகங்களுக்கு உரிதானது, எந்த மலர்களை சாற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தோம். பெண்கள் குறிப்பாக இந்த ஒவ்வொரு நாளும் நாம் வந்து தவறாமல் கடைபிடித்த, அதாவது இந்த ஏழு நாள் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சூரிய பகவான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அடுத்த சனி வரைக்கும், ஞாயிறு ஸ்டார்ட் பண்ணி சனி வரைக்கும் தொடர்ச்சியாக ஏழு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக ராகு கால வேளையில் மேற்சொன்ன தீபத்தை வந்து மேற்சொன்ன தெய்வத்துக்கு அந்தந்த தெய்வத்திற்குரிய மலர்களை சாற்றிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள். வெறும் ஒரு ஏழு நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள். எந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் உணர்றீங்க, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதை நீங்கள் வந்து உணர்வதை நீங்கள் கண்டிப்பாலும் பார்க்க முடியும். குடும்பத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு அமைதி கிடைப்பதை உங்களால் அற்புதமான முறையிலே அறிய முடியும். மனசு நிம்மதியாக இருந்தால்தான் நம்மளால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அந்த மன நிம்மதிக்கு இந்த ஒரு தீப வழிபாடு ரொம்பவே உரித்தான பலனை தரும். இதில் விரைவாக திருமணமாகாதவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் கூடிய சீக்கிரம் திருமணம் அமையவும் குழந்தை பாக்கியம் கிட்டிடவும் இதை ஒரு ஏழு நாள் மட்டும் செஞ்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான வகையிலே பலன் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். இந்த ராகு கால வேலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர் ஒருவர் ராகு கால வேலையில் மேற்சொன்ன வழிபாடுகளை முறையாக செஞ்சுட்டு வராங்களோ நவகிரகங்களும் அவர்களுக்கு கட்டுப்படும். நவகிரகங்களினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ராகு கேது வள்ளியே அப்படின்ட்டு ஒரு டவுட் வரும். அதாவது ராகு கேது இந்த தெய்வங்களினுடைய கெடுபலன்கள் நம்மளை அண்டக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து துர்காதேவியை வெள்ளிக்கிழமை நாள் வணங்குறோம் இல்லையா. இந்த துர்கை என்பவள் செவ்வாய் பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த மூணு தெய்வங்களுக்கும் உரித்தானவளாக பார்க்கப்படுகிறவள் துர்காதேவி. ஸோ நீங்கள் வந்து
வெள்ளிக்கிழமை நாள் நாம் செய்கிற அந்த ஒரு பரிகாரமே ராகு, கேது, செவ்வாய் பகவான் ஆகிய மூவருக்கும் சேர்ந்ததாகத்தான் இருக்கும். எனவே தவறாமல் இதை ஒரு 7 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அற்புதமான வகையில் மாற்றம் கிடைப்பதை நீங்கள் அறிவீர்கள். என்ன, அந்தந்த மலர்களை நாம் சேமித்து அர்ச்சனை செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி அந்தந்த மலர்களை பெற்றுட்டு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உள்ள மலர்கள், அதாவது சாதாரணமாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய நறுமணமிக்க மலர்களை நாம் பயன்படுத்தலாம். அது கூட ஒன்றும் தவறு கிடையாது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் 7 நாளும் தெய்வத்திற்கு எந்தெந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியதான விளக்கமான பதிவை பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.